வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னை பாண்டிச்சேரி ஆகிய வட கடலோர மாவட்டங்கள் வழியாக தற்போது பயணித்து கொண்டிருக்கிறது இதனால் நேற்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடங்கிய கனமழை இன்றும் தொடர்கிறது நவம்பர் பதினெட்டாம் தேதியான இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பொழியும் என கணக்கிடப்பட்டுள்ளது இன்று அதிகாலை முதலே இந்த மாவட்டங்களில் கனமழை பொழிந்து வருகிறது இதேபோல புதுச்சேரி செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழையிலிருந்து மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது இன்று பிற்பகலிலிருந்து சேலம் தருமபுரி ஈரோடு கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொழியக்கூடும் டெல்டா மாவட்டங்களிலும் இன்று ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பொழியக்கூடும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அதேபோல வங்கக்கடலில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஏனென்றால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களின் மழை பொழியும் அளவை பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தி நாலு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை பெரம்பலூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை புதுக்கோட்டை திருவாரூர் திண்டுக்கல் தேனி நெல்லை தூத்துக்குடி சேலம் திருவண்ணாமலை திருச்சி தருமபுரி மற்றும் வேலூர் ஆகிய இருபத்தி நாலு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக செங்கல்பட்டு தூத்துக்குடி சேலம் திருவண்ணாமலை திருச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இதேபோல தற்போது வந்துள்ள செய்தியின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது